என்னைக்கு இருந்தாலும் எவ்வீட்டு மருமகன் நீதான். ராஜேஷோட மனைவினா இந்த மல்லிகா தான். சரியா? தைரியமா சரிங்க மாமா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா 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 சந்தோஷமா இரு. நீ நல்லா இருப்பமா, என்னைக்கு சந்தோஷமா இருப்ப. இப்ப எந்த குழப்பமும் இல்லையே. நில்லுங்க சம்பந்தி. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க? அது ஒண்ணு இல்ல, ராம பார்த்து கொஞ்சம் பேச வேண்டிருந்துச்சு, அதான் பேசிட்டு போறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சம்பந்திய வீட்டுல தான் இருக்கிறா? ராம பார்த்து பேச வந்தீங்களா இல்ல மல்லிகாவை பார்த்து பேச வந்தீங்களா? மல்லிகாவை ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா எங்களுக்கு தெரியாம நடத்தணும்னு பாக்குறீங்க பாருங்க, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சம்பந்தமா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுமா? மாலதி எங்க பொண்ணுனாலும் ராஜேஷ் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைப்போம். ஆனா எங்களுக்கு தெரியாம நடத்தணும்னு பாக்குறீங்க பாருங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி இல்லம்மா, என்ன சரியா புரிஞ்சுக்கங்கம்மா. ஒருபோதும் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் எதுவும் செய்ய நினைக்கவே இல்ல. கேக்குறதுக்கு என்னமோ சந்தோஷமா தாங்க இருக்கு. என்ன இருந்தாலும் நாங்க ஏழைங்க தானே. பொண்ணு கொடுத்துட்டோங்கிறதுக்காக சரிக்கு சமமா ஆயிட முடியுமா என்ன? இதை பாருங்க, சிதம்பரம் என்னைக்குமே வசதியை பார்த்து பழகிறதும் இல்லை, பணத்தை பார்த்து சொந்தம் கொண்டாடுறதும் இல்லை. எல்லாம் தெரியுங்க. ராஜேஷ் தம்பியும் இப்படி தான் வந்துட்டு போச்சு, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. சும்மா தான் வந்தேன்னு சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் உண்மை, அந்த மாலத்தியை ஏற்றுக்கிட்டு சம்பந்தி உறவு சொல்லிக்கிட்டு ஒரு நாளும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்க மாட்டோம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக போயிட்டு வாங்க சம்பந்தி. அம்மா உங்கள் மனசில் இருக்கிற கோபம் எனக்கு புரியுதும்மா, ஆனால் எந்த விளக்கமும் சொல்கிற நிலைமையில் நான் இப்போ இல்லை. ஏண்டா இல்ல, இது வரைக்கும் என்ன நடந்ததோ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது தைரியமா சொல்ல வேண்டியது. கொஞ்சம் சும்மா இருக்கியா பார். உனக்கு கஷ்டமா இருந்தா இருந்தா என்ன, கஷ்டமா தான் இருக்கும். நானே சொல்றேன், ஏதோ முடிவு எடுத்துட்டீங்கன்னு தெரியுது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்லித்தான் ஆகணும்னு எதுவும் இல்ல சம்பந்தி. உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். கடைசியா மாலதி தெருவில் தான் நிப்பான்னு எனக்கு தெரியும். நிக்கட்டும், அவளா தேடிக்கிட்டது தானே, யார் என்ன பண்ண முடியும்? மலர் அன்னைக்கு பேசும் போதே நினைச்சேன், எந்த தைரியத்துல இவ இப்படி எல்லாம் பேசுறான்னு. இப்பதானே தெரியுது எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம்னு. ஏதோ நல்லா இருந்தா சரி, நல்லா இருங்க. சிதம்பரம் குடும்பமாட்டாங்க கோபமே இல்ல. நாம சொல்லாம போனாலும் எப்படியும் கவலைப்படத்தான் போறாங்க, அதுக்கு சொல்லிடுறது பெட்டர். மாலதியை பத்தியும் அவளுடைய திருவிளையாடல் பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டமே. டேய், இல்லைன்னா அவங்க வருத்தம் கோபமா மாறிடும், ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல பிரிவு வந்துடும். அது தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஓகே, யூ ரைட், சொல்லிடலாமா? என்ன கோகிலா சொல்ற, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? சம்பந்தி எங்க?
வணக்கம் சம்மதி. வாங்க சம்மதி, வாங்க. சம்மதி மருமக கோபமா இருக்காங்க. அவ எப்பவும் அப்படித்தான், முன்ன பொண்ணு யோசிக்காம மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடுவா. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க சம்மந்தி, இப்பதான் எல்லாத்தையும் சொன்னா. அதுதான் நானே பார்க்கலான்னு வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்க உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. கோகிலாமா, உங்க உடம்பு நிலைமையை யோசிச்சுதான் சில விஷயங்களை சொல்ல வேண்டான்னு சிதம்பரம் நினைச்சான். சம்மந்திம்மா, உங்களை நான் மாலத்தியோட தயாரா பார்க்கல. என்னமோ பாரதியோட அம்மாவை தான் நான் பார்க்கறேன். கோகில எல்லாம் விவரமா சொன்னான். இதுல எங்களுக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை சம்பந்தி. ராஜேஷுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. ஏன்னா வாழ போறது ராஜேஷ் தானே. சம்பந்தி, இன்னைக்கு ஒரு விரக்தியில பேசுறீங்க. உங்களுக்கு பூரா விவரமும் தெரியல. சில உண்மைகளை உங்களை உடல் நிலைமை உத்தேசிச்சு நான் இது வரைக்கும் மறைச்சிருக்கிறேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இதை பாருங்க, எந்த தப்ப ராஜேஷ் பண்ணான்னு சொல்லி ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை இந்த மாலதி தடுத்து சிதம்பரத்தோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினாலோ, அந்த தப்ப ராஜேஷ் பண்ணவே இல்லை. அப்படித்தான் நானும் நம்புறேன். உங்க பேச்சிலே முழு நம்பிக்கை தெரியல சம்மதி, கொஞ்சம் சந்தேகம் இருக்க மாதிரி தெரியுது. நாங்களும் அப்படியே தாங்க நினைச்சோம். ஒருவேளை ராஜேஷ் அவனே அறியாம இந்த தப்பு பண்ணிருப்பானு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப தெளிவாயிருச்சு, அப்படி இல்லை சம்மதி. ஆமா சம்மதி, நம்புங்க நான் சொல்றத. இப்ப தெளிவாயிருச்சு, ராஜேஷ் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே இல்லை. எந்த தப்ப காரணம் காட்டி ராஜேஷ மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தன் கழுத்துல தாலி கிட்ட வச்சாலோ மாலதி, அந்த தப்ப ராஜேஷ் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ராஜேஷ் போதை நிறுத்ததால அவ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பொய்யா அவ பரப்பின வர்த்தத்தி. அது எதுவுமே நடக்கலன்னு யார் சம்மந்தி சொன்னது? உங்க பொண்ணு மாலதியே சொன்னதுதான். எங்களுக்கே ஏன் ராஜேஷுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும். ராஜேஷ் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு மாலதி உளறிட்டா. மாலதியே சொன்னாளா? சொன்னான்னு சொல்ல முடியாது, உளறிருக்கான்னு தான் சொல்லணும். ராஜேஷ் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு மாலதி உளறிருக்கான். மாலத்திக்கு தானே எது நடந்தது எது நடக்கலன்னு தெரியும். அவ வாயாலே சொன்ன பிறகு எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன கோயிலாது, இந்த மாலதி சொன்னதை நம்பி ராஜேஷ் அடிச்சு அவமானப்படுத்திட்டான். தப்பு பண்ணிட்டமே. அப்பவே பாரதிக்கு சந்தேகம் தான் சம்பந்தி. நானும் இப்படி ஒரு அபாண்டத்தை ஒரு பொண்ணு வாய்க்கூசாம சொல்லுவாளான்னு யோசிச்சேன். நினைக்கவே கேவலமா இருக்கு. அதான் உண்மையை அவளே உளறிட்டால. அப்புறம் எதுக்கு சம்பந்தி அவளை என்ன வீட்டுல வச்சுக்கிட்டீங்க? அடிச்சு விரட்ட வேண்டியதானே. உண்மை தெரிஞ்சாலும் எங்களால மாலத்தியை ஒண்ணும் பண்ண முடியாது. அட என்ன சம்பந்தி, நீங்க அந்த ஃப்ராடுக்கு போய் பயந்துகிட்டு நான் வந்து அடிச்சு இழுத்துட்டு வரேன் அவளை? இல்ல சம்பந்தி ஐயா, அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதனாலதான் அவளுக்கு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஃப்ராடுக்கு நீங்க ஏன் சம்மந்தி பயப்படணும்? அவ என்ன சொல்லி எங்களை மிரட்டுறான்னு தெரிஞ்சா நீங்களே பயப்படுவீங்க. என்ன போலீஸுக்கு போறேன்னு சொல்லி மிரட்டுறாளா? போனா போட்டோம்.
சொல்லுங்க சம்பந்தி, என்ன சொல்லி மிரட்டுறா? சொல்லேன்டா, ஏன் இன்னும் பேசாம இருக்க? மறைச்சு மறைச்சு என்னத்தை கண்டோம்? சாதாரண பயம் இல்ல சம்பந்திம்மா, மரண பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடத்துறோம் என்ன நடத்துறோம் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறம்மா. ராஜேஷ் என்ன முழு மனசோட மனைவியை ஏத்துக்கணும், அப்படி அவர் ஏத்துக்கல. பாரதியோட முன்னாள் காதலன் வேற யாரும் இல்ல, தேவியோட கணவன் கதிர் தான். அந்த போட்டை உடைச்சு உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை நாசமாக்கிடுவேன் சொல்றான். அதை சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்கிறான். என்ன சொல்றீங்க சம்பந்தி? பாத்தி அடிக்க ஓகேலா? மாலதி என்ன பண்ணிருக்கானு பாத்தியா? நாம பயந்த மாதிரியா அங்க சுத்தி இங்க சுத்தி பாரதி தலையில கை வச்சிருக்கா பாத்தியா? இந்த உண்மையை சொன்னா பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிருவாங்க, தேவியும் கதிரும் பிரிஞ்சிருவாங்க, சிதம்பரத்தோட குடும்பமே உடஞ்சு துண்டு துண்டா போயிடும் சொல்லி சொல்லியே எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மிரட்டல் பாரதிக்கு தெரியாதம்மா. அந்த உண்மை தெரிஞ்சிருக்கிறது ராம், ராஜேஷ், மலர், மல்லிகாவுக்கு மட்டும்தான். எங்க தொடர்ந்து நாம அந்த வீட்டுல இருந்தா மாலதி இந்த உண்மையை பாரதி கிட்ட போட்டு உடைச்சிட போறாங்களே பயத்துலதான் மல்லிகா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. ஆமா, ராஜேஷ் தனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பாரதி வாழ்க்கை கெட்டிடக்கூடாதுன்னு தான் மல்லிகா அந்த வீட்டை விட்டே வெளியில வந்துட்டா. பாத்தீங்களா, தன்னோட சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கையே பாழாக்க துணிஞ்சிருக்கிறான் இந்த மாலதி. ஆனா எங்கேயோ பிறந்த தமல்லிகா தன்னோட வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, பாரதி தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது யார்கிட்ட சொல்லிங்க அழறது? தேவிக்காக ராம் மலர கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ பாரதிக்காக மல்லிகா தியாகம் பண்ணிட்டு நிக்கிறா. கேட்டியா கோயில, மல்லிகா குடும்பத்தை நம்ம தப்பா பேசினா விமோச்சனமே இல்லாத பாவி ஆயிடுவோம், ரொம்ப பாவி ஆயிடுவோம். இப்ப என்ன பண்றது சம்பந்தி? தெரியலையம்மா, என்ன பண்றது தெரியாம தானே தவியா தவிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஏதாவது பண்ணித்தான், இது இப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு முடிவு கட்டியாகணும். எனக்கு யோசிக்க அவகாசம் தேவை. இத பாருங்க, என்ன நடந்தாலும் இந்த விஷயம் பாரதிக்கு தெரியக்கூடாது. பாரதிக்கு தெரிஞ்சது நாம என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துடும். ஆமாம்மா, இவ்வளவு பெரிய உண்மைய அமைதியை புரிஞ்சுக்கிற பக்குவம் சந்தோஷம் கிடையாது, தேவிக்கும் கிடையாது. சந்தோஷுக்கு பாரதி மேல பாசம் மட்டும் இல்லைங்க, பெரிய மரியாதைய வச்சிருக்கிறான். இதை மட்டும் சந்தோஷ் சரியா புரிஞ்சுக்கல, வேணும்னு பாரதி உண்மையை மறைச்சு துரோகம் இருக்கதான் நினைப்பான். அப்படி நடத்தக்கூடாது இல்லையா? தேவிய பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, அவளுக்கு யோசிக்கிற சக்தியே கிடையாது. ஒரு கத்திய வச்சுக்கிட்டு குழந்தைய மிரட்டி சிரி சிரின்னு சொல்ற மாதிரி செய்யக்கூடாத பித்தலாட்டம் எல்லாம் பண்ணி ராஜேஷ தன்னோட சந்தோஷமா இருக்க சொல்லி மாலதி மிரட்டிக்கிட்டு இருக்கா. சம்பந்திமா, இவ்வளவு பெரிய உண்மையை சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்கன்னு பயந்துதாம்மா. இது சொல்லாம நான் இத்தனை நாள் மறைச்சேன், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மன்னிச்சிருங்க சம்பந்தி. எப்போ உங்களுக்கு இந்த நிலைமை புரிஞ்சு போச்சோ? ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் சம்பந்தி, ராஜேஷ்க்கு மாலதி வேண்டாம், அவங்க சேர்ந்து இருக்க கூடாது. இத நான் என் சுயநலத்துக்காகவோ சந்தோஷோட வாழ்க்கை தேவியோட வாழ்க்கை சந்தோஷத்துக்காக நான் சொல்லலைங்க. உங்க பெரிய பொண்ணு பாரதி, அவளை நினைச்சு நான் சொல்றேன். அவ்வளவு தங்கமான பொண்ணுங்க பாரதி, அவளால எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு. அந்த பாரதியோட வாழ்க்கை இந்த மாலத்தியால பாழாக கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன், அதுக்கு ஏதாவது செய்தாவிடும். சரி, செய்யறேன். சரி, வாங்க. கடவுளே, பாரதியும் மாலதியும் இந்த வயத்துல தானே சுமந்த
இந்த கொடுமையை பார்க்கவா நான் இன்னும் இருக்கணும்? நான் இருக்க கூடாது, என்ன எடுத்துக்கோ. என்ன கோயிலா, நீ போயிட்டு எல்லாம் சரியாயிடுமா? என்னத்துக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுக்குங்க இருக்கணும்? இந்த கொடுமை எல்லாம் பாத்துட்டு இருக்கணுமா? நான் போய் சேர்றேங்க. ஐயோ கோயிலா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. கோயிலா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என் மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புவோம். தயவு செஞ்சு அழாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா நம்புமா. யாருக்கும் ஒண்ணு ஆகாது, பாரதிக்கு ஒண்ணு ஆகாதம்மா. அழாத அழாதம்மா, அழாத கோயிலா. சொன்ன கேளுமா, உடம்பு தாங்காதுமா. கோயிலா கோயிலா அழாதம்மா. அம்மா கெஞ்சி கேக்குறமா, அழாதம்மா. தண்ணி எடுத்து விட்டுமா. கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா கொஞ்சம் காஃபி குடிங்க மாமா. மாமாவுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்த, ஆனா மாமா காஃபி குடிக்காம அமைதியா இருக்காரு. மறுபடியும் காஃபி குடிங்க மாமான்னு சொல்ற, மறுபடியும் அமைதியா இருக்காரு. அவர் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன பயமா இருக்கு பாரதி. நீ கொஞ்சம் போய் என்னன்னு பாரு. அவர்கிட்ட கேட்டீங்களா? என்ன மாமா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு, சைலண்டாவே இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரதி, என்னன்னு வந்து பாரு. மாமா மாமா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? எல்லாருமே இருந்து இப்படி ஏமாந்துட்டுமே மா, இப்படி ஏமாந்துட்டுமே. என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு ஒன்னும் இப்படி கூட மாமா ஒரு பொண்ணு இருப்பா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்ம ராஜேஷ் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் பண்ணிருக்க மாட்டான்னு. நம்ம சந்தேகம் இப்ப ஊர்ஜிதம் ஆயிடுச்சுமா. நம்ம ராஜேஷ் இந்த தப்பு பண்ணல மாமா. என்ன தப்பு, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சரியா புரியல. பாரதி அன்னைக்கு ராத்திரி நம்ம ராஜேஷ் அந்த தப்பு பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, உண்மைதாமா அது? அவன் பண்ணல. மாமா என்ன மாமா சொல்றீங்க, நீங்க சொல்றது நிஜமா? ஆமா இதெல்லாம் யார் சொன்னது? ராஜேஷோட சாந்தி முகூர்த்தம் நடத்த முடியாதபடி இவ்வளவு சந்தோஷம் போய் தடுத்தாங்களே அந்த கோபத்துல, ராஜேஷ் தூங்கிட்டான்னு நினைச்சு மாலதி அந்த உண்மையை உளறி இருக்கா. எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.